வந்து வாட்ஸ்அப் சாஃப்ட்வேர் மூலமா நம்ம கம்யூனிகேஷன் எப்படி ஈஸியாக பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போகிறதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாட்ஸ்அப் தான், இப்போ நவ டேஸ் வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப் தான் இருக்காங்க. ஸோ அவங்க வாட்ஸ்அப் மூலயமா எப்படி நம்ம சென்டர் வந்து இல்லை ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும், இல்லை கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சாதாரணமாக இந்த வாட்ஸ்அப் சாஃப்ட்வேர் ஆன் பண்ணிங்கன்னா இங்கே நம்பர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த வந்து நீங்கள் 91 போட்டு ஸோ யாருக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம் அவங்க நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ என் நம்பர் தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நேம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்பர் புக் டைப் பண்ணிங்க. ஸோ நம்பர் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி மல்டிபிள் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிகிட்டே வந்துட்டு என்ன மெசேஜ் அனுப்பிங்களோ அந்த மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்படி அடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பட்டன்ஸ், ஸோ பட்டன் மாதிரி ஆப்ஷன்ஸ் ஏதாவது வேணும் நீங்கள் பட்டன் பிக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து ஒரு வெப்சைட் நான் எல்லாத்தையும் நார்மல் பட்டன் வைக்கிறேன். மொபைல் நம்பர்ஸ் நம்பர் ஆட் பட்டன். ஸோ இது மாதிரி மல்டி பட்டன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அட்டாச் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் எதாவது நீங்கள் ஃபைல் எதாவது அனுப்ப போகிறீங்க, ஆட் எதாவது அனுப்ப போகிறீங்கன்னா அட்டாச் ஃபைல் யூஸ் பண்ணி ஸோ என்ன கண்டென்ட் அனுப்ப போகிறீங்களோ அந்த வீடியோ அந்த ஃபைல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டாப் அப்படின்னு கொடுத்தாலே போதும். ஸோ நீங்கள் எதாவது நேம் கொடுத்து ஓகே கொடுங்க, வேறு ஒன்றும் கொடுக்கல, ஜஸ்ட் ஓகே பண்ணால் போதும். உங்கள் வாட்ஸ்அப் ஆல்ரெடி நீங்கள் லிங்க் பண்ணிடணும். ஸோ உங்கள் வாட்ஸ்அப் லிங்க் பண்ணி வச்சிங்கன்னா ஆல்ரெடி இங்கே பார்த்தா ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா லிங்க் டு இன்வைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகும். சப்போஸ் உங்கள் சிஸ்டரை வாட்ஸ்அப் லிங்க்காக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், இன்ஸ்டால்னு எடுத்துருக்கும். அப்படி இல்லாட்டி கியூஆர் கோடு ஓப்பன் ஆகும். அப்போ உங்கள் மொபைலில் போயிட்டு அந்த 3 dots இருக்கும், அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் முதல்ல 3 dots இருக்கும், அதை ஓப்பன்னா லிங்க் டு டிவைஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி லிங்க் ஆகிடும். ஸோ இப்போ ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தா போதும், அந்த லிஸ்ட்டில் நான் எவ்வளோ நம்பர் அடிச்சுக்கணும் அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மெசேஜ் போடும். ஸோ இந்த நம்பர் தான் கொடுத்துருக்கேன், இதில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த நான் அனுப்பிச்ச மெசேஜ் வந்துடும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பாருங்கள் வெப்சைட் அந்த லிங்க் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் இது கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இவன் பட்டன்ஸ் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி அனுப்பலாம், ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ மெசேஜ் வந்து அடுத்த செகண்ட்ஸே வந்து மல்டிபிள் பர்சன் நீங்கள் 1000 numbers அடிச்சிருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் போயிடும். சப்போஸ் போகும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மல்டிபிள் பர்சன் அனுப்பணும் எக்ஸல் ஃபைலில் நம்ம அதே நம்பர் வச்சுருக்கோம்னா நீங்கள் போய் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு உங்கள் எக்ஸல் ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்க போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்க எல்லா நம்பரும் இங்கே ஆட் ஆகிடும், ஓகேவா? ஜஸ்ட் என்ன மெசேஜ் அடிச்சுட்டு நீங்கள் என்ன இமேஜ் அட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு பட்டன்ஸ் செக் பண்ணி செஞ்சுட்டு ஸ்டார்ட் கேம்பெயின் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்க எல்லா நம்பருக்கும் நீங்கள் சொல்கிற மெசேஜ் போயிடும். ஓகே, சிம்பிளாகவே ஈஸியாக நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஸோ இதுமாதிரி மெசேஜ் 1 template, மெசேஜ் 2, மெசேஜ் 3 நீங்கள் ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ வேரியபிள் மெசேஜ் வந்து ஒரே நம்பருக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப சென்ட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அது இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு குரூப்பில் இருக்க எல்லாருக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ண நினைக்கிறீங்க, இப்போ நார்மலாக குரூப்பில் ஒரு மெசேஜ் போடுவீங்க, குரூப்பில் இருக்கும் எல்லோரும் பார்த்தா தான் உண்டு, பட் அந்த குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனி இண்டிவிஜுவல்னா நீங்கள் குரூப்பில் இருக்க எல்லா நம்பர் தனியாக எடுத்துக்கலாம். அப்போ அதை கிளிக் பண்ணிட்டேன்னா எந்த குரூப்னு கேட்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க் பண்ண சேம் தான், அதே மாதிரி தான் உங்கள் வாட்ஸ்அப் லிங்க் பண்ணி முடிச்சோடனே கிராப்பிங் எந்த குரூப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் கிராப்பிங் கிளிக் பண்ண போதும், உங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் இருக்க எல்லா குரூப்ஸும் இங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த டிஸ்பிளே ஆகிற குரூப்லேருந்து நமக்கு எந்த குரூப்போட நம்பர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த குரூப்பை செலக்ட் பண்ண போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப்பில் இருக்க எல்லா காண்டாக்டும் எக்ஸல் ஃபைலாக உங்களுக்கு வந்துடும். இப்போ சப்போஸ் இந்த குரூப்பில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் எனக்கு வேணும்னா ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ இந்த டேட்டாஸ் இந்த ஃபுல் டேட்டாஸும் எனக்கு ஒரு எக்ஸல் ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி எக்ஸல் ஃபைலாக சேவ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம இதை இதுங்களை எல்லாம் மெசேஜ் பண்ணணும் இண்டிவிஜுவலாக பண்ணுன்னா நம்ம முன்னாடி சொன்ன ஆப்ஷன் தான், அந்த எக்ஸல் ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாரோட நம்பரும் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்ப நார்மல் மெசேஜ்லேயே போயிட்டீங்க இந்த எக்ஸல் இம்போர்ட் பிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஃபைல் ஆல்ரெடி எல்லா குரூப்ஸும் இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதேமாதிரி எந்த குரூப் வேணுமோ நீங்கள் பிக் பண்ணிவிட்டு அந்த குரூப்புக்கெல்லாம் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் போகிற மாதிரி செக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அடுத்த ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு குரூப்பை எக்ஸ்ட் பண்ணி அந்த நம்பருக்குலாம் தனித்தனியாக மெசேஜ் பண்ண முடியும். இன்கேஸ் இங்கே குரூப்பில் ஜாயின் பண்ணணும், ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த குரூப்போட லிங்க் ஐடி சொல்லுவோம். ஸோ ஓப்பனில் போயிட்டு அதாவது நெட்டு மூலிமா போயிட்டு நம்ம நிறைய குரூப்ஸ் நெட்டில் இருக்க நிறைய குரூப்பில் ஜாயின் பண்ணால் அது மூலிமாவே இங்கேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும், அதுக்கான ஆப்ஷன் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக், இது செம ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் வந்து உங்கள் ஆட்டோ ரெஸ்பான்ஸ் எல்லாமே, ஆக்சுவலாக நீங்கள் நிறைய இப்போ இன்சூரன்ஸ் போட போகிறீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணணும், அதில் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க அது மாதிரி தான் இங்கே. ஜஸ்ட் நீங்கள் 6 rules போயிட்டு ஒருத்தர் நமக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணால் நம்ம என்ன எக்ஸாக்டாக ஒரு ஹாய் அடிக்கணுமா இல்லை கண்டென்ட்டில் இருக்குமா, அந்த பேருக்குள்ளே ஹாய் வந்தால் போதுமா, ஹாய் ஹாய் அப்படி அடிக்காது, அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா நேம் இருக்குது, இல்லை ஸ்டார்ட் பண்ணும்போது ஹாய் வருமா இல்லை ஹென் பண்ணும்போது வருமா,
அதுக்கான மெசேஜ் என்னன்றதை நீங்கள் கொடுத்துக்கணும். நீங்கள் அவர் ஹாயின் மெசேஜ் பண்ணால் ஹவா அரியோ அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரியோ, இல்லை அடுத்த உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக அவர் இப்போ சம் கோர்ஸ் கேட்குறாரு அப்போ சிஓஏ அப்படின்னா சிஓட கோர்ஸ் ஃபீஸ்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். டைப் ரைட்டிங் அவர் அடித்தா தான் அந்த டைப் ரைட்டிங் அந்த இதுக்கு பட்டன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு ரெஸ்பான்ஸும் அவங்க டைப் பண்ணுறவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை யாராக இருக்கலாம், பட் அவங்க டைப் பண்ணுறவங்க இந்த டைப் பண்ணோம்னா இந்த மெசேஜ் அவங்க ரிப்ளை பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் ரோபோட்டிக் மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதே பட்டன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டன் தரப்பா இந்த பட்டனை பிக் பண்ணால் அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாதிரி நீங்கள் அந்த பட்டனில் ஒரு ரெஸ்பான்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு பட்டன் பிக் பண்ணுறேன், இங்கே போயிட்டு பட்டன் நேம் வந்து ஸோ ஓகே ஒரு மெசேஜை வந்து அவர் எனக்கு கஸ்டமர் வந்து சிஓன்னு டைப் பண்ணுறாரு. ஸோ நான் எக்ஸாக்டாக சிஓன்னு அடிக்கணும் அவசியம் இல்லை, அவர் கண்டென்ட் அவர் ஏதோ ஒரு பேர் கொடுத்து சிஓ ஒரு ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்குறாரு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த சிஓ சிஓன்னு கண்டென்ட்ல வந்தால் போதும். ஸோ ஆட் மெசேஜ் போயிட்டு எனக்கு வந்து சிஓ ஃபீஸ் தௌசண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு மோர் இன்ஃபர்மேஷனுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஆட் பட்டன் யூஸ் பண்ணி நான் மோர் அப்படின்னு கொடுத்துட்டேன். அந்த மோர் வந்து அதே சேம் தான், லைக்னா எப்படி அதுக்குள்ளே இருக்கலாம் சரி லிங்க் பண்ணிடுறேன். ஸோ இது நார்மல் பட்டன் வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேவ் பண்ணுறேன். அவர் மோர்னு ஒரு ஆப்ஷனல் பட்டன் கொடுத்துட்டேன். அவர் மோர்னு சப்போஸ் செலக்ட் பண்ணி ஒரு இது ஒரு கான்செப்ட் முடிச்சுட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கஸ்டமர் மோர்னு டைப் பண்ணலாம். இது சிஓன்னு டைப் பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்த ரோல் போயிட்டு அவர் மோர் அப்படின்னு டைப் பண்ணியிருந்தா, ஸோ எக்ஸாக்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ எக்ஸாக்டாக கூட வச்சுக்கலாம், எக்ஸாக்டாக எனக்கு மோர் ஆட் கண்டென்ட்னில் போயிட்டு ஸோ த்ரீ மந்த் கிளாஸ் டைம். ஸோ மோர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம் ஓகேவா. ஸோ எனக்கு வந்து ஸோ இது மாதிரி நீங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். என்ன இன்ஃபர்மேஷன் நாம் ஆக்சுவலாக போல்டு பண்ணி காமிக்கணும் அப்படின்னா ஸோ போல்டு பண்ணலாம் காமிக்கலாம். போல்டு பண்ணி காமிக்கலாம், ஒரு ஸ்டார் மாதிரி ஃப்ரண்ட்டில் கொடுத்துருங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அவர் அதை கிளிக் பண்ணி ரிப்ளை பண்ணோன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டு இதுக்கு கீழே நீங்கள் பட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஆட் பண்ணல ஸோ டைம் ஆகும். ஓகே சேவ். இப்போ யாராவது எனக்கு மெசேஜ் பண்ணலாம், இப்போ ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தா போதும். இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யாராவது சிஓஓன் மெசேஜ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நான் ஸ்டார்ட் கொடுத்துருவேன். இது காண்டாக்ட் ஸ்கிராப் அப்படின்னா நம்ம மொபைலில் இருக்க எல்லா நம்பரும் எக்ஸல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை குரூப்பில் இருக்க எல்லா குரூப்போ டீட்டெயிலும் நம்ம எக்ஸல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இது. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாட் கூகுள் மேப் எக்ஸட்டர் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், எனக்கு வந்து இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நம்ம டீட்டெயில் தேவை, என்ன டீட்டெயில் தேவையோ அங்கே டைப் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து ஆன்லைன் சிஓஏ கிளாஸ் அப்படின்னு நாங்கள் சர்ச் பண்ணுறோம், ஆட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணால் போதும். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் சிஓ கிளாஸஸ் எனக்கு ஆட் பண்ணாலோ அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவங்களோட ஃபோன் நம்பர் டீட்டெயிலோடு எனக்கு வந்துடும். ஸோ இது மாதிரி உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நமக்கு என்ன எந்த எந்த ஏரியான்னு சொல்லி கொடுத்தா போதும். ஸோ எக்ஸல் ஃபைலில் ஆட்டோமேட்டிக்காக கூகுள் மேப் ஓப்பன் பண்ணி அந்த டீட்டெயில் எல்லாமே சர்ச் பண்ணி எனக்கு ஒரு எக்ஸல் ஃபைலாகவே கொடுத்துரும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் எனக்கு ஒரு எக்ஸல் ஃபைலில் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ராப் ஆகிட்டுருக்கும், நீங்கள் போய் பார்த்தா தெரியும். ஸோ ஸ்க்ராப்பிங் நடக்கும். இப்போ வந்து அவங்களோட இமெயில் ஐடி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஸ்க்ராப்பிங் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், அந்த கூகுள் ஆட்ஸ் ஓப்பன் பண்ணி ஸோ நேமு மொபைல் நம்பர் அவங்களுடைய ஸ்டார் ரேட்டிங் எல்லா இன்ஃபர்மேஷன் எனக்கு சர்ச் பண்ணி எடுத்துரும். சர்ச் பண்ணி எடுத்து முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபுல் லிஸ்டஸ் வந்து ஷோ பண்ணிவிடும். அப்படியே நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த நம்பருக்கு எல்லாமே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து டைரெக்டாக இந்த நம்பருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணால் கூட இம்போர்ட் நம்பர்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மெசேஜ் அனுப்ப செக்ஷன் போயிடும். அங்கேருந்தே மொத்தமாக எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். ஓகே இதுக்காக நம்ம இங்கே பாருங்கள் சர்ச் பண்ணி எடுக்க போகிறோம் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ அந்த எந்த நியர்பை ஏரியா என்ன கொடுத்தீங்களோ அந்த அந்த ஏரியா பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த காண்டாக்ட் டீட்டெயில் ஃபுல்லாகவே எடுத்துடும். ஓகே இது நீங்கள் இம்போர்ட்டு எக்ஸல் கொடுத்தோம் டைரெக்டாகவே நம்ம இம்போர்ட்டு எக்ஸலாக பண்ணிக்கலாம். அப்படியே டைரெக்டாக இவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் அனுப்பலாம், நீங்கள் டைரெக்டாக போய் பிக் பண்ணி மெசேஜஸ் அனுப்பிச்சிக்கலாம் ஓகேவா. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இங்கே சர்ச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது இது பீஸ் பண்ணி நம்ம போடுறது.
ஓகேவா புரியுதா? இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்போர்ட் கொடுத்தா போதும், இந்த டீட்டெயில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். இல்லை நம்ம மெசேஜ் அனுப்பினவங்களாம் ஜஸ்ட் பிக் பண்ண போதும், ஆட்டோமேட்டிக்காகவே இவங்க நம்பர் வந்து அந்த மெசேஜ் டேஷ் போல் வந்துடும். என்ன மெசேஜை டைப் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து பாருங்கள் அந்த நம்பர்லாம் இதில் ஆட் ஆகிடும், அங்கேருந்து நம்பர் வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஸோ என்ன மெசேஜோ நீங்கள் பிக் பண்ணிட்டு சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நமக்கு அப்போ வந்து ஒரு தேவையான அந்த ஏரியாவில் இருக்க எல்லா நம்பரும் எங்களால் பண்ண முடியும். அடுத்து ஆட்டோ ஜாயின் குரூப், ஒரு குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த குரூப் ஐடியெலாம் நீங்கள் எக்ஸல் அடித்து வச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்காக அதை கிளிக் பண்ண போதும். ஸோ எந்த குரூப் ஐடியும் கேட்கும், ஸோ அதை அப்லோட் பண்ணலாம், இல்லை இந்த குரூப் லிங்க்கை நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டா போதும். ஒரு 100 குரூப்பாக இருந்தால் போதும், நீங்கள் 100 குரூப்போட லிங்க்கை நீங்கள் இங்கேருந்து கொண்டு ஸ்டார்ட் லிங்க் கண்டினியூ பண்ணி லிங்க் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண போதும். நீங்கள் 100 குரூப்லேயும் போய் ஆட்டோமேட்டிக்காகவே ஜாயின் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு குரூப் போய் ஜாயின் பண்ணி ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இது மூலிமா எல்லா குரூப்லையும் ஈஸியாக உங்களால் ஜாயின் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து நம்பர் ஃபில்டர் பண்ணும், வாட்ஸ்அப் நம்பர் ஃபில்டர் பண்ணால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இது. இதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. ஆக்சுவலி எதுனா வாட்ஸ்அப் நம்பர்னா என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் நிறைய நம்பர் ஆட் பண்ணுறீங்க, ஒரு சிலவங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அவங்க லிஸ்ட்டை தனியாக கொடுத்துருவோம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற நம்பர், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாத நம்பர் ஒரு தனியாக வந்துடும். அது யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அது வாட்ஸ்அப் நம்பரா வாட்ஸ்அப் நம்பரா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்ஷன் அது. ஸோ ஏதாவது நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பரை செக் பண்ணி பார்த்து வாட்ஸ்அப் நம்பர் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் இல்லை தனித்தனியாக ஸ்டேட்டஸ் போட்டு எடுத்துடும், நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இது. ஓகே, அடுத்தது வந்து இந்த குரூப்பில் வந்து ஆக்டிவாக ரெஸ்பான்சிபிள் பர்சன் யாரெல்லாம் இருக்காங்க. இப்போ நீங்கள் நிறைய குரூப் இருக்கும், அந்த குரூப்பில் வந்து நிறைய பேர் சைலண்டாக தான் இருப்பாங்க. பர்டிகுலர் குரூப்பில் நமக்கு யார் ஆக்டிவாக இருக்காங்க செக் பண்ணால் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ குரூப்பை செலக்ட் பண்ணுறோம், இதுலேயும் உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் ஆகும். லிங்க் ஆகிட்டு பர்டிகுலர் குரூப்ஸில் நீங்கள் யார் ஆக்டிவாக இருக்காங்க, யார் ரெஸ்பான்சிபிள், எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா கேள்விக்கும் பதில் அதிகமாக யார் பண்ணுறாங்கன்ற ரேட்டிங் வைஸை உங்களுக்கு அந்த லிஸ்ட் அவுட் கொடுத்துரும். அப்போ ஆக்டிவ் பர்சன் யார் அந்த குரூப்பில் இருந்தால் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக ஆப்ஷன் அது. ஸோ இங்கே வாட்ஸ்அப் இன்ஸ்டால் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அது நெட் ஸ்லோவாக வந்து உங்களுக்கு ஆக்சஸ் ஆகாது, ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ண போதும் அந்த குரூப்பில் யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ ஆக்டிவ் பர்சன் டீட்டெயில் எடுத்துக்கலாம். அதுமாதிரி சார்ட் லிஸ்ட்டு, நீங்கள் சார்ட் பண்ண லிஸ்ட்டு வந்து நீங்கள் தனியாக வந்து டோட்டலாகவே ஒரு எக்ஸல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆட் குரூப் நம்பர்ஸ், உங்கள் ஸ்டூடெண்ட் இருக்காங்க உங்கள் குரூப்பில் ஆட் பண்ண ஒன்று, சிம்பிள், வெரி சிம்பிள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப்லோட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட், ஆக்சுவலாக நம்பர் எல்லா நம்பர் கூட அடிச்சுக்கலாம், நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் குரூப்பு தான் எந்த குரூப்னு கேட்கும், அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணால் போதும் இந்த ஸ்டூடெண்ட் எல்லாமே அந்த குரூப்பில் ஆட் ஆகிடுவாங்க. ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருந்தாலும் நீங்கள் மல்டிபிள் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு குரூப்பில் ஈஸியாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த கான்செப்ட் புரியல உங்களுக்கு? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்டை ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி ஆல்ரெடி குரூப் இருக்குது, அந்த குரூப் கூட இந்த நம்பர்ஸ்லாம் அது நீங்கள் ஃபுல் ஸ்டூடெண்ட் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி போடலாம். ஆட்டோமேட்டிக்காக யாரெலாம் ஆட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாமே அந்த குரூப்பில் ஆட் ஆகிடுவாங்க. ஓகே, ஒரு மல்டிபிள் ஸ்டூடெண்ட்டை ஒரே டைமில் குரூப் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து குரூப் ஃபைண்டர், ஸோ ஒரு குரூப் நம்ம நெட் இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து இப்போ டைப் ரைட்டிங் அப்படின்ற குரூப் எங்கே இருக்குது அதுக்குள்ள நம்ம ஜாயின் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா இங்கே டைப் ரைட்டிங் கொடுத்தா போதும், டைப் ரைட்டிங் ரிலேட்டட் குரூப்லாம் எல்லாமே வந்துடும். சப்போஸ் நான் டிஎன்பிசி அப்படின்னு கொடுக்குறேன், டிஎன்பிசி குரூப்லாம் நமக்கு அந்த ஸ்டூடெண்ட்லாம் தேவைப்படுனா ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இது ஓவரால் டிஎன்பிசின்ற குரூப்பில் எங்கெல்லாம் குரூப்பில் என்னென்ன இருக்கோ அந்த கேட்டகரிலாம் வந்துடும். இந்த குரூப் எல்லாமே நம்ம டைரெக்டாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த குரூப் டு இம்போர்ட் ஜாயின் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எல்லா குரூப்பில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎன்பிசின்ற குரூப் எத்தனை இருக்கோ அத்தனை குரூப்பும் வந்துடும், அத்தனை குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகே, இது மூலிமா ஈஸியாக. ஸோ அப்போ அது மூலிமா நீங்கள் மார்க்கெட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அது மாதிரி உங்கள் ரிலேட்டட் உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்ன தேவையோ அந்த குரூப்பை சர்ச் பண்ணால் அந்த குரூப் லிங்க் ஃபுல்லாக வந்துடும், அது போல் அந்த குரூப்பில் இருக்க எல்லா குரூப்பும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ஃபியூச்சர். இது மூலிமா நம்ம குரூப்ஸ் நம்ம ஜாயின் பண்ணி இங்கே இந்த ஆப்ஷன் பார்த்து பாருங்க, இந்த குரூப் லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுற ஆப்ஷன். ஓகேவா? ஸோ குரூப் லிங்க் ஜாயின் ஆப்ஷன்களை இது யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே தான் இங்கே அந்த குரூப் லிங்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருவோம், அதை நீங்கள் இங்கே போய் ஜாயின் பண்ணிடுவோம். இல்லை இங்கேருந்தே டைரெக்டாக கூட நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடுவோம். ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பிஸ்னஸ் ஈஸியாக நம்ம கொண்டு போகிறதுக்கு. ஓகேவா?